எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆரம்ப சிவா. ரெக்கார்ட் ரிவியூ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய மூவி என்ன அப்படின்னு சொன்னா, டிரெக்டர் சந்தீப் ஷியாம் அவருடைய டைரக்ஷன்ல ஆக்டர் அசோக் செல்வன், ஜனனி ஐயர், ஐஸ்வர்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற வேலம் அப்படிங்கிற படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொன்னா, ஊட்டியில ஒய்ஃப் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை தனியா நடத்திட்டு இருக்கிற ஒரு நபருக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சோ பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து வளர்ந்துடுறாங்க. சோ பையன் பாத்தீங்கன்னா மாற்று மதத்துல ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணனால பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து தன்னுடைய பையனை வந்து குடும்பத்தை விட்டு ஒதுக்கி விட்டுறாரு. அண்ட் தன்னுடைய பெண் குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. சோ கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறமா கல்யாணம் அந்த பெண் பாத்தீங்கன்னா உடல்நல சரியில்லாம வந்து இறந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்து இருக்குது. பொண்ணோட ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா வேலையில ரொம்ப மும்முரமா இருக்கறனால வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம இருக்கறனாலே வந்து தனக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைய வந்து சரியா கவனிப்பு இல்லாம தன்னுடைய மாமனாரான அந்த பிள்ளையோட தாத்தாட்ட வந்து விட்டுறாங்க. சோ இப்படி பெத்தவங்க ரெண்டு பேருமே இல்லாம வந்து அந்த பெண் குழந்தை அந்த தாத்தாட்ட வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ அந்த குழந்தை தான் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேனன். அண்ட் படத்துடைய ஹீரோவான அசோக் செல்வனும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கண்டிஷனும் கிட்டத்தட்ட இதேதான். அம்மா இல்லாம அப்பாவுடைய வளர்ப்புல தான் வந்து அவர் வளர்ந்துட்டு இருக்காரு இதே ஊட்டியில. சோ இப்படி ஐஸ்வர்யா மேனனுக்கும் அசோக் செல்வனுக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, அம்மா இல்லாம வளர்ந்தனாலே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதனால ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. அதுவே வந்து நல்ல ஒரு நட்பா வளர்ந்து வருடம் கடந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு காதலா மாறுது. சோ இந்த காதலுக்கு வந்து ரெண்டு வீட்லயுமே வந்து பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல. அண்ட் கொஞ்ச நாள் கடந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா மேனனுடைய தாத்தா வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவா வந்து முதிர்ச்சி அடைஞ்சு இறந்துடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அசோக் செல்வனும் ஐஸ்வர்யா மேனனும் வந்து மியூச்சுவலா வந்து லவ் பண்ணனாலே பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கா. இப்ப தான் ஒருத்தர் என்ட்ரி ஆறாரு. யார் அப்படின்னா ஐஸ்வர்யா மேனோட அப்பா. சோ அப்பும் குழந்தையா இருக்கும்போது விட்டுட்டு போனவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பணம் சம்பாதி பண்ணிட்டாரு. பட் பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி சில நாட்களை வந்து கழிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு நோயால இறக்க போறாருங்கிறனால ஐஸ்வர்யா மேனன் பாக்க வந்திருப்பாரு. சோ இப்ப தான் புது கேரக்டர் உள்ள ஒன்று என்ட்ரி ஆகுது. யார் அப்படின்னா ஐஸ்வர்யா மேனன் அம்மாவுடைய அண்ணனா வந்து மாற்று திருமணம் ஒருத்தர் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. சோ அவரை வந்து தாத்தா வந்து குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாரு. சோ அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யா மேனன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறான். சோ அவன் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டராவும் எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ இந்த ஃபேமிலி ஸ்டோரி ஒரு சைடு டிராவல் ஆயிட்டு இருக்க, இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து ஒரு சைக்கோ கொலைக்காரனுடைய கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கும் வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு. சோ இந்த டைத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ கொலைக்காரனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஐஸ்வர்யா மேனனும் வந்து இறக்குறாங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அசோக் செல்வன் சைக்காலஜிக்கலா ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆறாரு. ஏன்னா அந்த கொலை நடக்கும்போது அவரும் அந்த ஸ்பாட்ல இருக்கிறாரு. சோ அவருக்கு ரொம்ப வந்து ஒரு காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வந்து அவர் கல்யாணமே பண்ணாம இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்காரு. சோ இப்பதான் பாத்தீங்கன்னா ஜனனி ஐயர் வந்து இவங்களுடைய லைஃப்ல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. சோ இவங்க எல்லா ஃபிளாஷ்பேக்கையும் வந்து அசோக் செல்வன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அசோக் செல்வனுடைய மோட்டிவா என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த சைக்கோ கொலைக்காரங்க யாரு, அவங்கள வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுத்து கொல்லணும் அப்படிங்கறத அவருடைய மோட்டிவாவும் இருந்துட்டு இருக்கு. சோ ஃபைனலா அசோக் செல்வன் அந்த சைக்கோ கொலைக்காரங்களை கண்டுபிடிச்சாங்களா, என்னென்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கதையில இருந்துச்சு, ஃபைனலா கதை சொல்ல வந்த மெசேஜ் என்ன அப்படிங்கறத இந்த படத்துடைய ஒன்லைன்ல இருந்துட்டு இருக்கு. சோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவா இருந்தது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமோட்ராபி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமோட்ராபினே சொல்லலாம். ஏன்னா ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் அவருடைய அசோசியேட் சினிமோட்டோகிராஃபர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவருடைய விசுவல்ஸ் ஊட்டியை கவர் பண்ணிருக்க விதம் வந்து எக்ஸலண்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா மியூசிக் சொல்லலாம். இந்த படத்துல வந்து 2-3 சாங்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ரொமான்ஸ் அண்ட் த்ரில்லருங்கிறனால பாத்தீங்கன்னா சாங்ஸும் ஒரு முக்கியமான விஷயம். சாங்ஸும் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டா தான் கொடுத்திருந்தாங்க. சோ மியூசிக் டிரெக்டர் ஜானு சந்தர் அவருக்குமே வந்து இந்த படத்துக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். மற்றபடி எடிட்டிங் எல்லாமே வந்து பக்காவா இருந்தது. சோ டெக்னிக்கலா அந்த படம் வந்து ஸ்ட்ராங்கான படம்னே சொல்லலாம். வேற என்ன பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துடைய கேஸ்டிங் வந்து சூப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அசோக் செல்வன் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா அவர் வந்து நம்மள்ட்ட எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு. சோ அவர் சூஸ் பண்ண அந்த கேரக்டருக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கேரக்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து எக்ஸலண்டா பிளே பண்ணிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஷாம் சுந்தர் அப்படின்னு புதுசா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உள்ள பிளே பண்ணிருந்தாங்க வில்லனா. சோ அவங்களா வந்து எக்ஸலண்டாவே வந்து பிளே பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து நல்ல நீட்டா எக்யூப்டா வந்து பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ படத்துடைய கேஸ்டிங்குமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். சரி படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த படத்துடைய ரைட்டிங் தான் சொல்லணும். சோ படம் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் த்ரில்லர் அப்படின்னாலுமே இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து ஓரளவு வந்து ஒரு வேல்யூபுளான ஸ்டோரினே சொல்லலாம். பட் ரைட்டிங்ல வந்து அவங்க சில விஷயங்களை வந்து கோட்டை விட்டதுதான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எக்ஸலண்டான மூவிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள போகாம ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில நின்றுட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு விறுவிறுப்பா இருந்தது. ஒரு இன்டென்ஸான த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்து படத்துடைய டிராவல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட்
ஃபைனலா அவங்க அந்த படத்தை முடிக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து கோட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ கில்லர் பாத் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பிளாட்ல தான் வந்து கதை டிராவல் ஆயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் இந்த சைக்கோ பாத் அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இவங்க உருவாக்குன விஷயம். சோ அந்த டேர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சோ அந்த இடத்துல தான் வந்து டைரக்டர் வந்து சூப்பராகவே வந்து பிளே பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். பட் இப்படி டிராவல் ஆகிட்டு இருந்த கதை கடைசி படம் முடிகிறதுக்கு காமன் நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து யார் வில்லன் அப்படிங்கறத நம்மளால வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல. அந்த இடம் வரைக்கும் டைரக்டர் வந்து கண்டிப்பா வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லருங்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்கிரீன் பிளே அவர் வந்து காட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். பட் கடைசி 15 மினிட்ஸ்ல வந்து சில கேரக்டர்ஸோடைய ரைட்டிங் வந்து தொதப்பினால பாத்தீங்கன்னா கதையுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறதே நமக்கு புரியாம போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து கடைசி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி முடிச்ச மாதிரி கதையுடைய டிராவல்லையும் பாத்தீங்கன்னா கதை வந்து வழி மாறி வேற எங்கேயோ போய் எங்கேயோ ஒன்று முடிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு. த்ரில்லர் மூவி அப்படிங்கிறப்போ கதையுடைய டிராவல் த்ரில்லர் இருக்கணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும். பட் கதையே வந்து ட்விஸ்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு அப்படின்னு சொன்னா பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து என்னதான் அந்த கதை சொல்ல வருது அப்படிங்கறதே புரியாம போயிடும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல நடந்த பிரச்சனை. இந்த படத்துக்கு வந்து வேலம் அப்படிங்கிற டைட்டில் பாத்தீங்கன்னா நான் என்னன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது வேலம் அப்படிங்கிறது யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேர்டுக்கு மீன் பண்ற மாதிரியான கதையான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ 1-2 இடத்துல நம்மளால வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிற முடிஞ்சது. அதாவது திறந்து விட்டு அந்த வயல் வரப்புல வந்து யானை வந்து மேஞ்சிட்டு போற மாதிரி இல்ல உறவுகளை அதீத ரீதியா நம்புறனால பாத்தீங்கன்னா அவங்களாலே வந்து ஆபத்துல முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த கதை சொல்ல வந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது. பட் எதை மீன் பண்ணி டைரக்டர் அந்த டைட்டில் வச்சாருன்னு நமக்கு தெரியல. பட் ஓகே, சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு ஒர்த்தான ஒரு வாட்ச் தான். பட் அந்த 15 மினிட்ஸ், லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணல அப்படினு சொன்னா இந்த கதை வந்து ஓரளவு டீசன்ட்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதைனே சொல்லலாம். இந்த படத்துல இது அடல்ட் அண்ட் வயலன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் வந்து பெருசா இல்ல. பட் வயலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. சைக்கோபாத் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ரத்தம் தெரிகிற லெவலுக்கு வந்து காட்சிகள் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு பாருங்க. மத்தபடி இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்க்கு ஒர்த்தான ஒரு மூவி தான். இந்த படத்துக்கு ரெக்கார்ட் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா 2.75/5 வந்து கொடுக்கலாம். அதுக்கு எல்லா வகையிலும் ஒர்த்தான ஒரு படமா இது வந்திருக்கு. ஆக்டர் அசோக் செல்வன் அவருடைய கேரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இதை சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் அவர் நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். அவ்வளவுதான் வேலம் படத்துடைய மூவி ரிவ்யூ. வேற ஒரு நல்ல மூவி ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கோடு உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், நான் ஆர்முக சிவா. பாய்.